பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தர்ஷினி குட்டி, ஹாய், வாங்க வாங்க வாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஹாய், உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா? தர்ஷினி ஃப்ரெண்ட் தான். ஒரே கிளாஸ்ல படிக்கிறீங்களா? சரி, எல்லாரும் நல்லா படிக்கணும். என்ன? சரி, போலாமா? வா, போலாம் டாடி. சார் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அம்மாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையான பாசம் இருந்தா சண்டையோ பிரிவோ வராது. ரெண்டு பேரும் நல்லவங்க, ரெண்டு பேருக்குள்ள பாசம் இருக்குது. ஆனா வேற என்னமோ ஒண்ணு நடக்குது. சார், இந்தா சார் ட்ராஸ். தர்ஷினி குட்டி, கிளம்பலாமா? என்னடா குட்டி, என்ன ஆச்சு? போங்க டாடி. எதுக்கு மம்மி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்புறீங்க? அம்மா என்ன மூர்த்தி மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் உங்களை பார்க்காம எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா டாடி? ஒன்னும் கவலைப்படாத ரச்சல்ல குட்டி, அதான் டாடி வந்துட்டன்ல. இனிமே நீ அங்க போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம். உண்மையாவா டாடி? அப்ப என்ன கூட்டிட்டு போக தான் வந்தீங்களா? ஆமாட தங்கம், டாடி உன்னை வீட்டை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். அப்படின்னா வெயிட் பண்ணலாம். என்ன பிக் பண்றதுக்காக மம்மி வருவாங்க. அவங்க வந்தோடனே நம்ம மம்மியும் சேர்த்து கூட்டிட்டு போலாம். என்ன டாடி யோசிக்கிறீங்க? மம்மிய கூட்டிட்டு போலாமே. மம்மி என் கூட வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன். மம்மி பாவம் டாடி. இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு சரின்னு போய் சொல்லி தர்ஷினி எப்படியாவது வீடு கூட்டிட்டு போயிடணும். சரி தர்ஷினி, முதல்ல நீ கூட வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இல்ல, நான் சொல்றது கேளுங்க. மம்மி பாவம், நான் இல்லனா தேடுவாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். இங்கே வெயிட் பண்ணலாம். மம்மி வந்ததும் மூணு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். நீங்க சமத்தில்ல, டாடி சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? சரி டாடி, நான் உங்க கூட வீட்டுக்கு வரேன். ஆனா மம்மியை நீங்க திரும்ப வந்து கூப்பிடணும். நீங்களே மம்மி கிட்ட என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனத சொல்லி அவங்கள நீங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஓகேவா? சரி, ஓகே. வா வண்டியில ஏறு. சார் சார், நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. பாப்பா நம்ம கூட வருதுன்றது மேடமுக்கு தெரியாது. அப்புறம் மேடம் வந்து இங்க பாப்பா தேடுவாங்க. இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பாவம் பயந்துருவாங்க. டீச்சர் கிட்ட ஒரு வார்த்தை, இல்லைன்னா வாட்ச்மேன்கிட்ட வார்த்தை சொல்லிட்டு வந்துடும் சார். சார் இல்லை சார், தப்பாடுத்துக்காதீங்க சார். இது உங்கள் குடும்ப விஷயம் இல்லை, நான் தலையிடவே கூடாது, எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் மேடம் பாவம் வந்து பயந்துருவாங்க சார், அதுக்காக தான் சார் சொன்னேன். சின்ராசு, நீ என்ன தான் காரணம் சொன்னாலும் இது என் பர்சனல் விஷயம்தான். என்னோட பிரச்சனையை என் இடத்துல இருந்து உன்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் சொல்றேன், என்னை தவிக்க விட்டுட்டு போனவ குழந்தைய காணும்னு தவிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு. இந்த விஷயத்திலயும் நீ ஸ்மார்ட்டா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கறேன். புத்திசாலித்தனமா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கறேன். தர்ஷினிய கூட்டிட்டு வெளியில போலான்னு இருக்கேன். சரி சார். நீ என்ன பண்ணு, ஒரு ஆட்டோவை பிடிச்சு. சரி இருக்கு சார். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி போ சார், போ சார், போ. சரி சரிங்க சார்.